श्रेयकुरूणाम् अधिपस्य पालिनीं प्रजासु वृत्तिं यमयन्त वेदितुं सवर्णिलिङ्गी विदितः समाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः विषमोऽपि विगाह्यते नयः कृततीर्थः पयसामिव आशयः स तु तत्र विशेषदुर्लभः सत् उपन्यस्यति कृत्यवर्त्मा यः இந்த மூணாவது ஸ்லோகத்தோட முடிச்சோம் विषमोऽपि नयः पयसामाशयः इव कृततीर्थः सन् विगाह्यते இந்த நயவர்த்மாங்கிறது ராஜாக்களுடைய அந்த நீதி சாஸ்திரம்ங்கிறது ஒரு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா நிசர்க துர்போதம் அப்படின்னார் முதல்லையே அதே மாதிரி இங்கேயும் விஷமோபி ஈவந்தோ அது வந்து கொஞ்சம் மேலும் குழுமா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்த வந்து ஏதோ அதுக்கு ஒரு பாத்வே இருந்தது பல வித்தைகள் அவன் படிச்சுட்டான் ரொம்ப வருஷம் அவன் வந்து அத்தியனம் பண்ணிட்டான்னா தியரிட்டிக்கல் நாலேஜ் பிரமாதமா இருக்கும் அவனுக்கு ஆனா அதுக்குள்ள நுழைஞ்சு அதுல வந்து பிராக்டிக்கலா எப்படி அதை அப்ளை பண்றதுங்கிறது வந்து தெரியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இட் ஆக்சுவலி மீன்ஸ் he is praising Draupadi by saying இவ சொல்ற பேச்சு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய பேச்சு தான் ஏன்னா அந்த ஒரு பாலிசி பாலிடிக்ஸ்குள்ள நுழையிறதுங்கிறதே கஷ்டம் அதை வச்சு அப்ளை பண்றதுங்கிறது இன்னும் கரெக்டான சிச்சுவேஷன்ல இப்படிதான் நடந்துக்கணும்னு அவன் வந்து எடுத்து சொல்றா பாரு அதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியக்குரிய விஷயம்தான் அப்படின்னு பீமன் வந்து சர்டிபிகேட் கொடுக்குறான் நெக்ஸ்ட் படி பரிணாம சுகே கரியசி யதகே அஸ்மின் வஜசி க்ஷதௌஜசாம் அதிவீரியவதீவ பேஷஜே பரிணாம சுகே கரியசி இன்னொன்னு பீமனுக்கு வந்து என்னன்னா பெண்ணா இருந்தாலும் ஒருவேளை நீ வந்து டவுட் பண்றியோங்கிறது முடிஞ்சுடுத்தோம் இல்லையா முன்னாடி ஏன்னா இவ வந்து பாலிடிக்ஸ் அது இது இவ ரொம்ப அழகா பேசுறா அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு ஸ்நேகமயேன சக்ஷுஷான்னு சொன்னார் அவளுக்கு ஒரு ஆசை இருக்குப்பா அதனால உனக்கு சொன்னாருன்னா இப்ப வந்து அவ சொன்ன பேச்சுல வந்து குணம் இருக்கு இது டெஃபினட்டா நமக்கு வந்து பின்னாடி ஒரு நலனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் அவ சொல்லியிருக்கா அப்படிங்கறது ஒரு பண்டிதனா இருக்கிற நீ வந்து வீக்கா இருந்தா கூட பரவாயில்ல நீ வீக்கா இருக்கிறச்சே உனக்கு வந்து ஒரு மருந்து இப்ப கொடுக்குறோம் ஒருத்தருக்கு வந்து அதை சாப்பிடவே முடியல ரொம்ப வந்து அப்படியே கடுக்கிறது ஆனாலும் இத்தினூண்டு மருந்தை கொடுத்தா இது ரொம்ப பிட்டரா இருந்தாலும் இத்தினூண்டு கொடுத்தேன்னா போறோம் உனக்குப்பா நல்ல ஒரு ரிசல்ட் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய பேச்சு இருக்குங்கிற இன்னைக்கு வந்து உனக்கு வேணா அது அப்படியே மனசை வந்து துன்புறுத்துற மாதிரி பேச்சா இருக்கலாம் அவ பேசுறது அதானே சொல்றா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து உட்காந்துட்டு தபஸ் பண்ணு இங்க சஞ்சுகுதீக பாவகம்ங்கிறாளே உனக்கு எல்லாம் என்னத்துக்கு இந்த கார்முகம் லக்ஷ்ம கார்முகம்ங்கிறா இல்லையா இந்த ஒரு இது மாதிரி சின்னம் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் உனக்கு தேவையான சொல்லி சொல்றது எவ்வளவு மனசை புண்புறுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கு he accepts it சிக்ஷாத ஓஜசாம் வியதகே அஸ்மின் வச்சசி சதி இந்த வார்த்தையானது எப்படி இருக்குன்னா அது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு வியதகே வியதாவை கொடுக்கக்கூடியது வியதா கொண்டதாக இருக்கு வியதான மனோவியாதி ஒரு மனசுக்கு துன்புறுத்துற மாதிரி இருக்கு மனசை புண்படுத்துறது இந்த வார்த்தைகள் யாரு திரௌபதி பேசின வார்த்தைகள் சரியா ஆனா கரியசி ரொம்ப சரி இதுல வந்து பரிணாம சுகே கரியசி க்ஷதௌஜசாம் வியதகே அல்பீயசி வச்சசி இந்த வார்த்தைகளில் மெயின் சென்டென்ஸ் எப்படி பார்க்கணும்னா அஸ்மின் வச்சசி பகுகுணா திருஷ்யத்தை இந்த வார்த்தைகள்ல ஏராளமான ஒரு குணத்தை நான் பாக்குறேங்கிறான் பீமன் உன்னுடைய அவளுடைய அந்த திரௌபதியினுடைய இந்த வார்த்தையில ஒரு பெரிய குணத்தை நான் பாக்குறேன் என்ன அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி தீர்மானமா சொல்ற நீ பகுகு குணா திருஷ்யத்தைன்னு பரிணாம சுகே கரியசி இதனுடைய பரிணாம காலத்துல அது வந்து சுகத்தை கொடுக்கிறது அது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சமயத்துல அது இதமா இருக்கு நமக்கு இந்த வார்த்தை அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்டு நீ நடந்துட்டேன்னா இன்னைக்கு வேணா உனக்கு வார்த்தைகள் வந்து மனசுல புண்படுத்துற மாதிரி இருக்கலாம் ஆனா இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு possibility நான் பார்க்கிறேன் இதுல. There is a result நடக்க கூடியது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன் இதுல. இதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் டெஃபினட்டா அப்படின்னு எனக்கு தோன்றது. ஏன்னா அது சாதாரண, அதாவது ரத்தன சுருக்கமா சொல்லிவிட்டாங்கிறோம். சூத்திரம் வந்து சூத்திரமா சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏன் வந்து பேஜ் பேஜா பாஷ்யம் எழுதுறா? ஏன்னா அதுக்கு அத்தனை ரிசல்ட் இருக்கு, அத்தனை ஒரு ஒரு வார்த்தைகளுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு, உள்ள வந்து அவ்வளவு உள்ளர்த்தங்கள் இருக்கு, டெப்த் ஆஃப் மீனிங் இருக்கு. அதே போல இவளுடைய வார்த்தைகள் எப்படின்னா, அல்பியசி அஸ்மின்னு வச்சசி, இந்த வார்த்தைகள் ரொம்ப அல்பமாக இருந்த பொழுதிலும், பேசினது என்னமோ 15 ஸ்லோகம் தானே, 20 ஸ்லோகம் தானே பேசியிருக்கா, அது குறைச்சலா இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் பரிணாம காலத்துல எப்படி இருக்க போறதுன்னா சுகம், ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் கரியசி, ஒரு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு சிரேஷ்டமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த வார்த்தை, குறைச்சலா இருந்தாலும். ரைட்டா, ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறார். மூணாவது அட்ஜெக்டிவ் என்னன்னா க்ஷத ஓஜசாம் வியதகே, க்ஷத க்ஷீண க்ஷீண சக்தினாம் வியதகே, வியதகேனா ரொம்ப ஒரு க்ஷீணமான சக்தியை உடையவர்களுக்கு ஒரு ஒரு மனச சந்தாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு, வியதா மனோவியதாவை கொடுக்கறதாக இருக்கு இந்த ஒரு அல்ப அக்ஷரம்ங்கிறது. அதுக்கு வந்து அதுக்கு கம்பேரிசன் எப்படின்னா அதிவீரியவதி அல்பியசி பேஷஜே இவ, ரொம்ப வீரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு பேஷஜம் மருந்து, ஆனா அல்பியசி இதனூண்டு ஒரு ஒரு அந்த டைலினால் டேப்லெட்டோ இல்ல ஒரு குரோசின் டேப்லெட்டோ நமக்கு வந்து உடம்பு பூரா அப்படியே நம்மளை போட்டு படுத்தின்னு இருக்கிற ஒரு இதுக்கு வந்து இம்மிடியேட்டா போயிடுறது, விதின் ஹாஃப் அன் அவர் நமக்கு அப்படியே ஜுரம் குறைஞ்சு விடுறது. அல்பிஎசி அப்படி இத்தினூண்டு டேப்லெட் எங்க இருந்துடா நம்ம உடம்ப இப்படி குறைக்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா அதிவீரியவதி, அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு, இத்தினூண்டு இருந்தாலும் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே 100ல ஒரு வார்த்தைன்னு சொல்றோமோ இல்லையா, அது சுருக்குன்னு ஏறுறது அப்படின்பா. சில பேர்லாம் பேசுற பேச்சு வளவள வளவளான்னு லெக்சர் கொடுக்கறது வந்து தலையில ஏறாது நமக்கு, அப்படியே ஒரு போற போக்குல சிலதெல்லாம் வந்து அரை வரியில சொல்லிட்டு போயிடுவான். அது இதுல சொல்லுவார் எப்பவுமே காளிதாசனை பத்தி, பாஷ்யம் படிச்சு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து காளிதாசனை பாக்குறச்சேதான் அவன் அறவரியில சொல்லியிருக்கல அத்வைதம் புரியும் நமக்கு, பிரம்மசூத்திரம் கீதை இது எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து திருப்பி இதை பார்க்கணும் காளிதாசனோட வார்த்தைய. அது மாதிரி ரத்ன சுருக்கமா சொல்லக்கூடியது பட் கரியசி ஒரு ஒரு குரு அர்த்த பிரதிபாதகம் அதுல இருக்கு. ரைட்டா, சோ பரிணாம சுகே, பரிணாம சுகேங்கிறச்சு பரிபாக அவஸ்தையில நமக்கு ஹிதமா இருக்குங்கிறார். பரிபாக அவஸ்தாயாம் ஹிதம் அப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா பரிபாக அவஸ்தான என்ன, பலத்தை கொடுக்கக்கூடிய வேளையில் நமக்கு இவ பலத்தை கொடுக்கிற வேலைன்னா கடைசியிலன்னு அர்த்தம். இன்னைக்கு வேணா அது கேட்கறதுக்கு இட் மேபி எ பிட்டர் பில், பட் கடைசியில நமக்கு வந்து அது சுகத்தை தானே கொடுக்கறது. வி ஆர் ரிலீவ்ட் ஆஃப் அவர் ஃபீவர் அண்ட் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தைன்னு எடுத்துக்கோ திரௌபதி இத. அதிவீரியவதி ரொம்ப வீரியத்தோட இருக்கக்கூடிய, அல்பியசி பேஷஜே குறைச்சலா இருக்கக்கூடிய மருந்தில் எவ்வாறு பகுஹூ குணஹா திருஷ்யதே, ஒரு பெரிய குணமானது பார்க்கப்படுகிறதோ. சரி, குணம் இருக்கு, ரைட்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த குணத்தை இவரை ஏத்துக்கணுமோ இல்லையோ, சொல்றவா சொல்லிண்டே தான் இருப்பா, ஏத்துக்கிறவா ஏத்துக்கணுமா இல்லையா? அதுக்கு அடுத்தது சொல்றார், உனக்கும் பிடிச்சிருக்கும்பான்னு தொடர்ச்சியா நெக்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்றார் भीमन। ओके। हाँ। पढ़ी। यमिष्ट गुणाय रोचता रुचिरार्था भवतेपि भारती ननु वक्त्र विशेषनिस्पृहाः गुणगृह्या वचने विपश्चितः। इयम् भारती रुचिरार्था भारती, இந்த வார்த்தை எப்படி இருக்கு? வார்த்தைன்னா அவ பேசின அந்த வாக்கியங்கள் ஃபுல்லா வந்து ருச்சிர அர்த்தா, உனக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், நீ அதுல நல்லதை பாருன்னு எடுத்து சொல்றாரு பீமன். நல்லதாமா அவ சொல்றா, அழகான வார்த்தைகள், அழகான வார்த்தைகளை தான் சொல்றா. ருச்சி உனக்கு வந்து பிடிச்சமான வார்த்தைகளா தான் இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தர்மராஜனுக்கு வந்து தன்னுடைய தம்பிகள் மேல கொள்ள ஆசைதான், அவ வந்து தவிச்சிட்டு இருக்காளேங்கற ஒரு சிச்சுவேஷனை பார்த்தா அவருக்கும் வந்து மனசு கஷ்டமாகும் இல்லையோ. அதனால வந்து நம்ம சண்டை போடணும், இந்த சண்டை போட்டோம்னா நமக்கு பின்னாடி நம்ம தம்பிகளையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு பலனை கொண்டதாக இருக்கும் இல்லையோ. பரிணாம சுகமா இருக்கக்கூடிய வார்த்தை தானே அது. அப்ப வந்து உனக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தை தானே இது. ஏன்னா குணங்கள் இருக்கக்கூடிய பேச்சா இருந்ததுன்னா அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி ஐஸ் வைக்கிறான் வேற, இஷ்ட குணாய பவத்தே ரோச்சதாம். இஷ்ட குணாய பவத்தே, குணங்கள் இஷ்டமாக இரு, குணத்தை கிரகிக்க கூடியவன் நீ. உனக்கு குணத்து மேல ஒரு ஆசை எப்பவுமே ஒரு நல்ல பேச்சா இருந்ததுன்னா. இந்த இதுல குமாரசம்பவத்துல வரும் தர்ம விருத்தேஷு வயசமீட்சியதேம்பா. இந்த வயசான முனிவர்கள் எல்லாம் இவ 5ஆம் சர்க்கத்துல பார்த்தேன்னா இவ வந்து தபஸ் பண்ணிட்டு இருப்போம். பார்வதி பார்வதி அதுல வந்து என்ன சொல்லுவார்னா, இது அந்த இவாள்லாம் வயசானவாள்லாம் வந்து பாப்பா அப்படின்பா, திதிருக்ஷு தாம் ரிஷயா அபியுபகமாத்து ந தர்ம விருத்தேஷு வயசமீட்சதேம்பா. கிருதாபிஷேகாம் ஹுதஜாத வேதசம் त्वगुत्तरासंगवतीं अधीतिनां. அப்படியே அபிஷேகம், அந்த தீட்சை விரதம் பண்ற தபஸ் பண்றதுக்காக அவ வந்து ஸ்நானம் பண்ணிட்டோ. ஹூத ஜாத வேதசம், அந்த அக்னியை வந்து ஹோமம் பண்றதுக்காக அக்னியை வச்சுண்டு. त्वगुत्तर आसंगम त्वदुत्तरासंगवतीं. त्वக்குங்கறச்சே பார்க் கார்மெண்ட்ஸ், அந்த மரவுரிய தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அவள், அவளை வந்து பாக்கிறதுக்குன்னுட்டு ரிஷிகள்லாம் கிட்டக்க வருவா. பெரிய பெரிய அந்த இந்த பழம்பெருச்சாளியும் போமோ அந்த மாதிரி வந்து அப்படியே தபஸ்ல தளச்சு இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் இவளை பாக்கிறதுக்குன்னு வருவாளாம். ஏன்னா தர்ம விருத்தேஷோ வயகான சமீட்சியதேச்சு, இவ சின்ன பொண்ணாச்சே இவளை போய் நம்ம என்ன பார்வைங்கிறது கிடையாதுங்க. தர்ம விருத்தேஷோ, தர்மத்துல அவதான் வந்து ஒசத்தியானவள், அவதான் விருத்தா அங்க. ஏன்னா தர்மத்தை அப்படி ஆச்சரிக்க கூடியவள் பார்வதி, அப்படி அவ தபஸ் பண்ணாங்கிறது டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. இனிமே அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி அவ வந்து, அவளுக்கு அபர்ணான்னு பேரே வந்து இலை கூட சாப்பிடாம அவ இருந்தாளாம், அதனால அபர்ணான்னு பேர் அவளுக்கு, அன்வர்த்தனாமாம் வருதுல ரொம்ப அழகா. அதனால ரிஷிகள்லாம் அவளை பாக்குறதுக்கு வந்தா ந தர்ம விருத்தேஷு வயசமீட்சியதேன்னு. வயகா அந்த ஒரு குணத்தை கிரகிக்கிறச்சே. யாரு வக்தாங்கிறத நம்ம பார்க்க கூடாது. வக்திரு விசேஷ நிஸ்பிருகாங்கிறார். வக்திரு விசேஷம், யாரு வக்தாவோ அவளுடைய விசேஷம், அது வந்து ஸ்திரீயா புமானா அப்படிங்கிற விஷயத்துல நிஸ்பிருகாக, ஒரு பற்றுதல் இல்லாத இருக்கக்கூடிய ஒன்ன போல விபசிச்சிதா பண்டிதர்கள். இப்படி நீ வந்து குணத்தை கிரகிக்க கூடியவன்பா, குணகிரஹியாக விபசிச்சிதா, குணத்தை மாத்திரம் கிரகிக்கக்கூடிய ஒன்ன போல இருக்கக்கூடிய பண்டிதர்கள். வச்சனே வார்த்தையில், அதாவது தனக்கு நூட்டு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் உபதேசங்களில யாரு வக்தாங்கிற ஒரு விசேஷம், தி பர்டிகுலாரிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர், அதை பொறுத்தவரையில் நிஸ்பிருகா, தே இக்னோர் தட், அதை ரொம்ப கண்டுக்கிறது கிடையாதவா. யாரு பேசினா என்ன, பேசின விஷயம் நல்லது தானே, கிரகிக்க வேண்டியது தானே, விஷயத்தை கிரகிக்கணும் அவ்வளவுதான். கெட்டதையா சொல்றா, நல்லதை கிரகிச்சுட்டு போவோமே இல்ல. அதனால அவ இயம் பாரதி, அவ பேசின பேச்சானது ருச்சிர அர்த்தா, ரொம்ப அழகான ஒரு, எப்படி ருச்சிரம்னா பிடித்தமான ஒரு அர்த்தத்தை கொண்ட இந்த பாரதியானது இஷ்ட குணாய பவத்தே, குணங்கள் பிடிச்ச உனக்கு ரோச்சதாம், பிடித்திருக்கட்டும். பிடித்திருக்கட்டும்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படி இல்லையா, உனக்கும் பிடிச்சது தானே அப்படின்னு அதை வந்து ஒரு பெர்சுவேட் பண்ற மாதிரி இருக்கு, பிரேரணா அந்த இடத்துல. சரியா, உனக்கும் பிடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விதின்னு அதை எடுத்துக்கூடாது. மல்லிநாதர் வந்து வித்யார்த்தேன்னு போட்டிருக்கார், அதை வந்து ஒரு பிரேரணாவா சொல்றது இன்னும் அழகா இருக்கும். ஏன்னா வந்து உனக்குதான் பிடிக்குமோ இல்லையோ, அண்ணா இல்ல அவன் எப்படி வந்து உனக்கும் பிடிக்கணும் அப்படின்னு வந்து ஆர்டர் பண்ண முடியுமா பீமன் அப்படி? அது வந்து அஃப்கோர்ஸ் பீமனோட கேரக்டர் எடுத்துட்டோம்னா அவன் சொல்லக்கூடிய பர்சன் தான், யூ ஹாவ் டு லைக் திஸ்ன்னு. பட் இந்த இடத்துல வந்து இன்னொருத்தரோட குணத்தை எடுத்து சொல்றச்சு இவனும் வந்து கொஞ்சம் இதுவா சொல்லலாமோ இல்லையோ, உனக்கும் பிடிக்கட்டும் பிடிச்சிருக்கட்டுமே அப்படின்னு கேட்கறான். ஏன் அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, குணகிராஹியாக விபஸ்டிதா, குணத்தையே ग्रहिक्ककूडिय विपश्चितः पंडितर्गळ वचने वाक्यत्तिल वक्तृविशेष निस्पृहाः खलु ननु इल्लिया वक्ता यारुंगरदा पत्ति रोम्ब ओन्नु कंडुक्किरदु इल्लियो अदनाल बालावदपि सुभाषितं ग्राह्यम्नु ओरु न्यायम पोट्टिरुक्कार मल्लिनाथर पातना बालादपि सुभाषितं ग्राह्यं कुळंदा सोन्ना कूड एडुत्तुकणुम अद பல இடங்கள்ல வந்து குழந்தை சொல்றது வந்து ரொம்ப லாஜிக்கலா இருக்கும் ஏனா அவளுடைய கண்ணோட்டம் வேறயா இருக்கும் we will be colored by so many generations of superstition or prejudices but இன்னைக்கு பிறக்குற குழந்தை வேற அட்மாஸ்பியர்ல பிறக்குற குழந்தைகளுக்கு எதுவுமே நன்னா தான் வளர்த்திரும் in fact சஹதேவன் தானே உங்களுக்கு வந்து மகாபாரதத்துல சஹதேவன் சொல்லி தானே உங்களுக்கு உனக்கு மகாபாரதம் எப்ப ஆரம்பிக்கணும் யுத்தத்தங்கறத அவ டிசைட் பண்றா and சஹதேவன் சொல்லி தானே வந்து கிருஷ்ணருக்கு வந்து பிரதம பூஜை கொடுக்கற அந்த ராஜசூய யாகத்துல சஹதேவன் is the youngest அங்க அதனால குணம் எங்க இருக்கோ அங்க நீங்க எடுத்துக்கறோம் இல்லையா எத்தனையோ நமக்கு வந்து அதுக்கு proofs இருக்கு இந்த மாதிரி யுதிஷ்டிரன் வந்து குணத்தை பார்க்கறவர்னு அவனினா he appeals to his better sense இயம் இஷ்ட குணாய ரோஜதாம் ருச்சிரார்த்தா பவதேபி பாரதி ननु वक्तृ विशेष निस्पृहाः गुणग्राह्या वचने विपश्चितः சாட்டி அப்படினா இங்க வந்து இட் இஸ் அர்த்தாந்தரன் ஆமா எஸ் அர்த்தாந்தரன்யாசம் and காவிலிங்கம் ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு வந்து காவிலிங்க வருது ஏனா இஷ்ட குணாய भवते रुचिरार्था भारती रोचताम रुचिरार्था इति कारणात् भवते रोचताम அப்படிங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன்லயே அந்த அதுவும் காவியலிங்கம் இரண்டாவது லைன் எடுத்துட்டு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு இரண்டாவது லைன் இஸ் சமர்த்தனம் ஐ மீன் அது என்ன ஜெனரல் ஸ்டேட்மென்ட் அதனால அது அர்த்தாந்தரன்யாசம் இப்போ தன்னுடைய பேச்ச பீமன் ஆரம்பிக்கிறான் என்ன ஆரம்பமே அத பீமனோட கரெக்டர்னு சொன்னேல்ல அத வந்து ஆரம்பத்திலே வைக்கறான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல இருந்து பீமன் he shows his character चतुस्त्रिषु अपि ते विवेकिनी नृप विद्यासु निरूहिमागता कथमेत्य मतिर्विपर्ययं करिणी पङ्कमिव अवसीदति चतुस्त्रिषु अपि பாரு உன் புத்தி வந்து நாலு வித்தைகள் உனக்கு தெரியும் ஆன்விக்ஷிகி த்ரயி வார்த்தா தர்மாதர்மோ இது எல்லாமே உனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தண்டநீதி நயானயோ எல்லாத்துலயும் அப்படியே பூந்து புறப்பட்டு அதுல ஒரு தேர்ச்சி பெற்றவனா நீ இருக்க நிரூடமாகத்தாங்கிறார் நிரூடினா சந்தேகமே இல்லாத அப்படியே உன் புத்தியில வந்து இந்த தர்மாதர்மத்தை தாண்டி நீ வந்து விலக போறது இல்ல தர்மத்தை தாண்டி நீ விலக மாட்ட எது நீதி சாஸ்திரப்படி இருக்கோ அதுபடி நீ வந்து இருப்ப ஆன்வீக்ஷிகி அப்படின்னா தர்சனங்கள் இவைகள் எல்லாத்துலயும் நாலு விதமான வித்தைகள்லயும் உன்னுடைய ஒரு புத்தியானது நிரூடிம் ஆகதா நிரூடினா மல்லிநாதர் வந்து ரொம்ப சாதாரணமா பிரசித்திம் கதான போட்டுட்டார் நிரூடான ரூடங்கிறது வந்து ஒரு இட் இஸ் கம்ப்ளீட்லி ரூட்டட் இன் இட்னு அர்த்தம் ஒரு அதை விட்டு விலகாத இருக்கக்கூடிய உன்னுடைய புத்தி விவேகினி புத்தி வேற இன்னைக்கு என்னமோ இந்த சேத்துல ஒரு யானை மாட்டின்ட்டு தவிக்கிற மாதிரி நீ தவிக்கிறியே அப்படின்னு கேட்கிறான் விவேகினி மதிஹி தே எது ரைட்டு எது தப்புன்னு உனக்கு நன்னா தெரியும் உன் புத்தி ஏன்னா உன்னோட பிரின்சிபல்ஸே வந்து நாலு வித்தைகள் சதஸ்ருஷு அபி வித்யாசு நான்கு விதமான வித்தைகளிலும் அது வந்து ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதிச்ச சாஸ்வதி வித்யாஹேதாஹ சதஸ்ரஹ தூ லோக சம்ஸ்திதி ஹேதவாக இது காமந்தகீய நீதிசாஸ்திரத்துல ஆன்வீக்ஷிகி ஆன்வீக்ஷிகிங்கிறச்சு அனாலிசிஸ் ஆர் தர்சனங்கள்னு அர்த்தம் த்ரயிங்கிறச்சு மூன்று வேதங்கள் அதுக்கப்புறம் தண்டநீதி வார்த்தா வார்த்தானா தானே உனக்கு வந்து இது எக்கனாமிக்ஸ்ங்கிறார் இதுல ஆன்வீக்ஷி இதுல இந்த காலையில போடுறார் என்னது கிருஷி பாசுபால்யே வணிஜ்யாச்ச வார்த்தா So தண்டநீதிக்கும் வார்த்தாக்கும் உண்டான வித்தியாசம். வார்த்தாங்கிறது சிவிக்ஸ், தண்டநீதிங்கிறது பாலிடிக்ஸ். Okay. அப்படி வேணா பிரிச்சுக்கணும். So சிவிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு taking care of the இது society, agriculture, பசுபால்யம்ங்கிறது இந்த domestic animals எல்லாம் பாத்துக்கிறது அந்த மாதிரி. அது வந்து வார்த்தாங்கறர். தண்டநீதிங்கிறது government, politics அதெல்லாம். So ஆன்வீக்ஷிகங்கிறது metaphysics or தர்சனங்கள். த்ரைங்கிறது மூன்று வேதங்கள். Okay. So இதுதான் 4 வித்தைகள். So சதஸ்ருஷு வித்யாசு 4 வித்தைகளிலும் நிரூடிம் ஆகதா அப்படி ஒரு ரூட்டடா இருக்கக்கூடிய ஆகையினால விவேகினி தேமதிகி. ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சது சதசத் விவேகம் இருக்கு உன் புத்திக்கு. இதனால இத படிச்சதுனால தேமதிகி இப்ப என்ன ஆயிடுது? கதம் எப்படி கரிணி பங்கம் இவ ஒரு பெண் யானை ஏன்னா மதிஹிங்கிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கிறதுனால பெண் யானையோட கம்பேர் பண்றார் புத்திய. இந்த ஒரு பெண் யானை ஒரு விபர்யம் ஏத்திய பங்கம் கரிணி இவ ஒரு சேத்துக்குள்ள போய் ஒரு யானை அப்படியே போட்டு கொதப்பு மொழியோ அது மாதிரி உன்னுடைய விபர்யம் ஏத்திய உன்னுடைய புத்தி ஆனது மழுங்கி போயிடுது அப்படியே. இட் இஸ் பிகம் தெளிஞ்சு இல்லை உனக்கு வந்து ரொம்ப ஒரு சிக்கின் இருக்கு உன்னுடைய புத்தி சில விஷயங்கள்ல. அதனால டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இருக்கணும்னு பேரு. ஆனா என்ன எடுத்துன்னா உன்னுடைய ஒரு விபர்யம் உன்னுடைய ஒரு நிலைமை இந்த மாதிரி மாறுதல் அடைஞ்சுட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லி யூ ஆர் ஸ்ட்ரக் இன் யுவர் ஓன் சிச்சுவேஷன். அப்படி உன்னுடைய புத்தி வந்து ஒரு ஒரு குழப்பத்துக்குள்ள போய் விபர்யம் ஏத்திய அவசீததி தவிக்கிறது. விபரீதம் விபர்யம்னா வைபரீத்தியம்னு அர்த்தம். விவேக டிஸ்கிரிமினேஷனே இல்லாத இருக்கக்கூடிய குழப்பம்ங்கிறதுக்கு கன்ஃபியூஷனுங்கிறதுக்கு தான் விபர்யம். சோ உன்னுடைய புத்தியானது என்ன பண்றது? எப்படி ஒரு யானை ஜம்முன்னு கரையில நின்றுட்டு இருக்குன்னா அது வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே இல்லை. நேரா அது போய் சேத்துல இறங்கி எடுத்துனா கால் மாட்டின்றும் உள்ள கால் உள்ள மாட்டின்ட்டு அது தவிக்கும். என்ன பண்றதுடான்னுட்டு அது வந்து எடுக்க எடுக்க பார்க்கும். ஏன்னா அது ஸ்ட்ரென்த் ஆஃப் இட்ஸ் ஓன் வெயிட் இட் இல் ஜஸ்ட் புல் இட் இன்சைட். அதனால அதால வந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் தவிக்கும் ஒரு பெண் யானை. அதே பெண் யானையும் ஆண் யானையும் எதுவா இருந்தாலும் ஓகே. இங்க வந்து அந்த உபமான சாமியத்துக்காக அவர் வந்து ஸ்திரீலிங்கம் போட்டிருக்காரு சரியா. சோ கரிணி பங்கம் இவ உன்னுடைய புத்தியும் என்ன ஆயிடுது? ஏன் இப்படி விபர்யம் ஏத்தி அவசீததி இப்படி ஒரு வைபரீத்தியத்தை அடைஞ்சு ஒரு குழப்பத்தை அடைஞ்சு எதுக்காக நீ வந்து அவசீதத்தின்னா நஷ்யத்தின்னு போடுறார். அழியறது இல்ல தவிக்கிறதுன்னு கேக்குற. உன்னால வந்து யூ ஆர் நாட் ஏபிள் டு சி ரீசன் பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட். ஏன் அப்படி அப்படின்னு கேக்குறான். சேத்துல மாட்டின்ட யானை மாதிரி இருக்கியே நீ. சதஸ்ருஷ்வபி தே விவேகினி நிருப வித்யாசு நிரூடிமாகதா கதமேத்திய மதிர்விபர்யம் கரிணி பங்கமிவ அவசீததி. ரெண்டு பேரோட பேச்சுலயும் நீ பார்த்தேன்னா அந்த கன்சர்ன் தெரியறது. நீ நீ ரெண்டு போத் திரௌபதியா இருக்கட்டும் ஏன்னா தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரொம்ப அழகான ஒரு ஸ்பீச்சோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். வனேச்சரனும் சரி அடுத்தது திரௌபதியும் சரி இங்க இவன் சொல்ற பீமனோட ஸ்பீச்சும் சரி. இட் பியூட்டிஃபுல் டு கம்பேர் தி த்ரீ. ஏன்னா வனேச்சரந்தெல்லாம் வந்து ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டா இருக்கும். ரொம்ப பார்த்து பொறுமையா கடைசியில நீ இப்ப ஆக்ஷன் எடுக்கணும் இது கேட்டுட்டு அப்படின்னுட்டு அதை வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவான். ஆமா அதுக்கு மேல ஹி வில் நாட் ஸ்டெப் பியாண்ட் ஹிஸ் லிமிட்ஸ் இல்லையா. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. வேற திரௌபதிக்கு வந்து ஸ்னேகமையேன சக்ஷுஷா அப்படியே ஸ்னேகம் பாவம் கன்சர்ன் கொதிக்கிறா அவ உள்ள ஹஸ்பண்டோட அந்த ஒரு நிலைமைய பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே மனசு கொதிக்கிறது பேசிட்டா. இவன் வந்து ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த பேர் அவளோட வெளியில இருக்கக்கூடிய இமோஷன்ஸை மொத்தம் நீ பார்த்துட்டு இருக்காத அதுக்குள்ள இருக்கக்கூடிய குணங்களை பாருப்பா அப்படின்னுட்டு பீமன் எடுத்து சொல்றான். அழகா ஒரு ஒரு லே அவுட் பண்றாருல இந்த டயலாக. நெக்ஸ்ட் படி. விதுரம் கிமதஃ பரம் பரைரவகி அவகீதா கமிதே தச்சாமிமா அவசீததி யத் சுரைரபி த்வயி சம்பாவித விருத்தி பௌருஷம். உன்னுடைய சுரைரபி சம்பாவித விருத்தி பௌருஷம் அவசீததி இதுக்கு மேல விதுரம் அதஃபரம் கிம் இதுக்கு மேல என்ன ஒரு கஷ்டமான நிலைமை உனக்கு இருக்க முடியும் பரைஹி அவகீதாம் தஷாம் இமாம் கமிதே த்வயி பரைஹி மற்றவர்கள் எதிரிகளினால் இந்த மாதிரி ஒரு அவகீதாம் அவகீதாம் கர்ஹிதாம் ஒரு வெறுக்கத்தக்க ஒரு நிலைமைக்கு நீ வந்து அடைவிக்கப்பட்டுட்டாய் அடைவிக்கன்னு you have been pushed to this situation by பரைஹிங்கர்ச்சே எதிரிகளினால கர்ஹிதாம் தஷாம் இது வந்து ரெண்டு விதத்துல அத புரிஞ்சுக்கணும் எதிரிகள் கூட இந்த மாதிரி ஒரு தசையை வந்து தனக்கு விரும்ப மாட்டா அப்படிப்பட்ட தசைக்கு நீ வந்து தள்ளப்பட்டுட்ட சோ பரைஹி அவகீதாம்ங்கறதோட சேர்த்துக்கலாம் அல்லது பரைஹி கமிதே எதிரிகள்னால நீ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்ட so they are the causeங்கற மாதிரி ஆயிடுது பரைஹி சோ அவ வந்து காரணமா இருக்கா ஒண்ணு இந்த தசைக்கு தள்ளறதுக்கு அப்ப எதிரிகளினால் இமாம் இந்த அவகீதாம் ஒரு துக்கமான அல்லது வெறுக்கத்தக்க நிலைமையை கமிதே சதி அடைந்த பொழுது சுரைரபி சம்பாவித விருத்தி பௌருஷம் அவசீததி எது சுரைரபி உன்னுடைய நிலைமையை பார்த்து தேவர்கள் கூட ரொம்ப வந்து அதாவது உன்னுடைய பௌருஷம் எப்படி இருக்குன்னா சுரைரபி சம்பாவித விருத்தி பௌருஷம் தேவர்கள் கூட உன்னுடைய பௌருஷத்தை பத்தி அப்படி அவ வந்து ஆனர் பண்ணிருக்கா அது வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்கா இல்லையா தேவைஹி அப்படி சுரைஹி அப்படி தேவர்களால் கூட சம்பாவித விருத்தி உன்னுடைய பௌருஷம் உன்னுடைய கிரேட்னஸ் இருக்கே அந்த பிரேவரி அதாவது உன்னுடைய வீரம்ங்கிறது தேவர்களால் கூட ஒரு சம்பாவித விருத்தி அதுக்கு வந்து ஒரு சம்மானம் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்திதியை கொண்டதாக இருக்கு அந்த பௌருஷம் அப்படிப்பட்ட பௌருஷம் இன்னைக்கு என்ன ஆயிடுது அவசீததி போயிடுதுங்கறான் either நஷ்டா இல்லன்னா ரொம்ப தவிக்கிறது அது இருக்கிற இடமே தெரியாது அது வந்து ரொம்ப தவிச்சுன்னு இருக்கு அவசீததி எது அப்படிங்கிற இந்த நிலைமை இருக்கு பாரு அதஃபரம் விதுரம் கிம் இதுக்கு மேல என்ன see இதுல வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து தேவர்களே உன்னை வந்து ரொம்ப ஒரு பெரிய மரியாதை ஸ்தானத்துல வச்சிருந்தா ஒண்ணே இல்ல உன்னுடைய ஒரு பௌருஷத்துக்காக அவ வந்து உன்னை ஒரு பெரிய ஸ்தானத்துல வச்சிருந்தா இல்லையா சோ சுரைரபி சம்பாவித விருத்தி பௌருஷம் இந்த சம்பாவித விருத்திங்கறச்சு சம்பாவிதான சம்மானிதான்னு ஒரு அர்த்தம் போடுறார் தேவர்கள் கூட உன்னிடத்துல பௌருஷம் இருக்கான்னு அவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறானாம் அந்த மாதிரி உன்னுடைய வீரம் வந்து இல்லாத போயிடுத்து சம்பாவிதானே என்ன பொய்டிக் ஃபேன்சி தானே இல்லையா சம்பாவனாங்கறச்சு ஒரு இருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருக்கிற மாதிரி தானே அதை எடுத்துக்கணும் சம்பாவித விருத்திங்கறச்சு either சம்மானிதம்னு டு ஆனர் பண்றதுன்னு எடுத்துக்கலாம் சம்பாவிதனா உன்கிட்ட இருக்குன்னு ஒரு காலத்துல அவ பாத்துர்க்காளோ இல்லையோ அந்த ஒரு பௌருஷம் இன்னைக்கு வந்து போயிடுதே அப்படிங்கறான் ஓகே எஸ் ஆமா அப்படி எடுத்துண்டா பெட்டர் சரியா அப்படி இந்த நிலைமையை யோசிச்சா அதஃபரம் விதுரம் கிம் இதுக்கு மேல என்ன கஷ்டகரம் இருக்க முடியும் இல்ல த்வயி பரைஹி உன்னிடத்தில் த்வயிங்கறச்சே உன்னிடத்தில் இல்ல இது சதி சப்தமியில வருது நீ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அனுப்பப்பட்ட பொழுது யாரால் எதிரிகளால் சோ பரைஹி இமாம் அவகீதாம் தஷாம் த்வயி கமிதே சதி நீ அடைந்த பொழுது எதிரிகள் தேவர்களினால் கூட ஒரு உன்னிடத்துல ஒரு பௌருஷம் இருக்குன்னு அவ பாத்திருக்கா அப்பேற்பட்ட பௌருஷம் இன்னைக்கு காணோம் அல்லது இன்னைக்கு ரொம்ப எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி ஆயிடுறது இதை விட வேற என்ன ஏன்னா நீ வந்து பௌருஷமான ஒரு ஆக்டே பண்ணல இது வரைக்கும் இல்லையா அதனால வந்து உன்னிடத்துல பௌருஷம் இருக்கா இல்லையானே சந்தேகப்படுற நிலைமையில இருக்கு அதனால அதஃபரம் விதுரம் கிம் இதுக்கு மேல என்ன வாட் கேன் பி மோர் பெயின்ஃபுல் இதை விட கஷ்டமான ஒரு நிலைமை இல்ல விதுரம் கிம் அதஃபரம் பரைஹி அவகீதாம் கமிதே தசாமிமாம் அவசீததி யத் சுரைரபி த்வயி சம்பாவித விருத்தி பௌருஷம்